அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலும் எமது இல்ல தோட்டத்தை பற்றிய காட்சிகளை மனமகிழ்ச்சியோடு உங்களுக்கு பகிர்ந்து அளிப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த ஆண்டு நல்ல மழை வீழ்ச்சி இருந்ததினாலும் எங்களுடைய பெருமுயற்சியினாலும் மிக அழகான பூந்தோட்டத்தையும் மரக்கறி தோட்டத்தையும் நாங்கள் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சிலர் எண்ணக்கூடும், பூந்தோட்டங்கள் மரக்கறி தண்டுகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா என்று சொல்லி. நிச்சயமாக ஆன்மீக வாழ்விலே நாங்கள் பார்க்கும் வேதத்தை படித்தாலே தெரியும், ஏதேன் தோட்ட காலம் முதலாக இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பலவிதமான பல அதிகாரங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இப்பொழுதும் இக்காலத்திலும் ஆவிக்குரிய ஒரு இளைப்பாளரின் காலத்திலே பல முதிய ஊழியர்கள் பல விதமான தோட்டங்களை உருவாக்கி அதற்குள்ளே ஜெப ஸ்தலங்களை உண்டு பண்ணி அங்கே மகிழ்கிறார்கள். இதன் மூலமாகவும் நாங்கள் இத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இயற்கை என்பது தேவனுடைய சிருஷ்டி, அதன் மூலமாகவும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆவிக்குரிய வாழ்விலே அவற்றையெல்லாம் சம்பந்தப்படுத்தி நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய மகத்துவமான மகிமையின் சிருஷிப்புகளை குறித்து நாம் கண்டு கொள்ள முடியும். பார்க்கும் பொழுது இந்த பூந்தோட்டங்கள் கண்களுக்கு மகிழ்ச்சியையும் குளிமையும் தருவது மாத்திரமல்ல, எத்தனையோ இன மலர் செண்டுகளை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு தேசங்களிலே விதம் விதமாக அங்கே உண்டாக்கி இருக்கிறார் என்று உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மலர்களை குறித்த அநேக இணையதள காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் தேவனுடைய மகத்துவங்களை மனுக்குள்ளத்துக்கு வெளிப்படுத்துகிறது. இங்கே கனடா நாட்டிலே நாங்கள் வந்தும் எங்களுக்கு தேவன் தந்த இந்த அருமையான இல்லத்திலே நானும் மனைவியுமாக ஒவ்வொரு ஆண்டிலும் வீட்டின் முன்புறத்திலும் பின்னே பின்புறத்திலுமாக இந்த தோட்டங்களை உருவாக்கி அது பல பிரயாசங்களின் நடுவில் தான் இவ்விதமாக நீங்கள் பார்க்கிற காட்சிகள் இருக்கின்றன. ஆகையினால் இதன் மூலம் நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சியை உங்களுடைய மனதிலே பதித்து உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பங்களை கிடைத்தால் நீங்களும் உங்கள் இல்லங்களிலே இவ்விதமாக பயிர்களை பூந்தோட்டங்களை உண்டாக்கி அயலவர்களை உங்கள் உறவினர்களை அந்த எண்ணம் எங்கள் மத்தியிலே விசிட் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இதை பாருங்கள், மன மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.